வணக்கம் நண்பர்களே. இன்றுமா நாம் இன்றைக்கி இன்றுமால பார்க்க போகிறது மதமாற்றம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த பார்ப்பனர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுறாங்க, இஸ்லாமியர்கள் மதம் மாற்றுறாங்க. இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப நாளாக இதை ஒரு பாயிண்ட்டாகவே சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாவது கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ மதம் மாற்றுறதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றம் செய்வது யாரை பண்ணுறாங்க, ஏழைப்பாளையளை பார்த்து கூப்பிட்டு வாங்க படிப்பு சொல்லித்தரேன், ஒரு வேலை செய்யுங்க, அது இதுன்னு சொல்லி மாற்றுறாங்க. இஸ்லாமியர்கள் மதம் மாற்றுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் சாதிய படிநிலையில் ஒடுக்கப்பட்டவர்கள் தாங்களாக விரும்பி மாறுறாங்க. இஸ்லாத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு வந்து இந்த சாதி அழுக்கு போயிடுது, ஏன்னா கிறிஸ்தவத்துக்கு போனாலும் அந்த சாதி போக மாட்டேங்குது. இன்றைக்கும் கன்னியாகுமரி பக்கம் போய் பார்த்திங்கன்னா பிள்ளமர் கிறிஸ்டியன், நாடார் கிறிஸ்டியன் அப்படின்னு இன்னும் இருக்காங்கன்னு வைங்க. ஸோ இஸ்லாமியத்துக்கு அவங்க போகிறதுக்கு முக்கிய காரணமே என்ன, இந்த சாதி அப்படின்ற அழுக்கு போயிடுது அப்படின்றதுக்காக தான் போகிறாங்க. இந்த ரெண்டு பேரையும் மதம் மாற்றுறாங்க மதம் மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த நல்லவங்க பண்ணுற வேலை என்ன தெரியுமா, இவங்களாவது மதம் மாற்றுறாங்க அவங்க சாமியவே மாற்றுறாங்க. பார்ப்பனர்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை அதாவது தமிழர்களை பார்த்து சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, கேவலமாக இவங்கெல்லாம் சிசுன வழிபாடு செய்பவர்கள். அது என்ன சிசுன வழிபாடு அப்படின்னா, வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஆண் குறியும் பெண் குறியும் வச்சு வணங்குறாங்க, மோசமான ஆளுங்க இவங்க. அதாவது சிவலிங்கத்தை தான் சொல்கிறது, கீழே இருக்க ஆவுடையார் வந்து பெண் குறியாகவும் மேலே இருக்கிற லிங்கம் வந்து ஆண் குறின்னு சொல்லி அதை வந்து நம்ம தமிழர்கள் வைத்து வழிபடுறதோட காரணமே வேறங்க. அவங்க அது ஒரு கேவலமாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு தடவை சிவபெருமான் வந்து யாரோ முனிவர்களோட பொண்டாட்டியெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டார், அதுக்கு பின்னாடி அவங்க உருவாக்கின கதை, அந்த பெண்களெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டார், போய் அந்த முனிவர்கள் இருக்க வீடுகளுக்கே போயிட்டார். அப்போது வந்து அந்த பக்கமாக வந்த அந்த முனிவர் வந்து என்ன பண்ணாராம், என் பொண்டாட்டியை வேடா இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்து அவர் ஆண் உறுப்பு அருந்து உழுவுற மாதிரி பண்ணிட்டாராம். அது அப்படியே ஆகாயத்துலேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்தான். இதில் என்ன காமெடி பாருங்கள், இவர் வந்து முனிவர்கள் இருந்த வனத்துக்கு வந்தார், அங்கே அருந்து உழட்டும்னு சொன்ன உடனே அருந்து ஆகாயத்துலேருந்து உழுந்தது அப்படிம்பாங்க. காட்டுக்குள்ளே தானே இருந்தார், காட்டுக்குள்ளே தானே உழணும், அது வந்து அங்கேயிருந்து திருப்பி வந்துக்கிட்டே இருந்துச்சு, அது பெரிய ஏவுகணம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் பார்வதிகிட்ட போனாங்க. அப்போ பார்வதி வந்து தன்னுடைய பெண் குறியில் அதை தாங்கிக்கிட்டாங்க, தாங்கி அதோட வேகத்தை குறைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமாக கன்றாவியாக ஒரு கதை லிங்க புராணத்தில் இருக்குது. ஆனால் ஆண் நம்ம தமிழர்கள் வச்சு இதை வழிபட்டதோட காரணம் வந்து வேறு. அவங்க சொல்லி வழிபட்ட முறை என்னென்னா, இது வந்து உற்பத்தி ப்ராஸ்பெரிட்டி, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது என்ன ஆகுது, அடுத்த வம்சம் உற்பத்தி ஆகுது. ஆக ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி அப்படின்றத ஒரு அடையாளமாக வச்சு தான் அவங்க வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அதுக்கு ஒரு கேவலமான முதல்ல என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் சிசுன வழிபாடு செய்யும் மோசமானவர்கள்னு சொன்னான். கோயில் அது இதுன்னு ஒரு மாதிரி டெவலப் ஆகி நல்ல வருமானம்லாம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே, ஏன்னா பார்த்திங்கன்னா ராஜேந்திரன் காலத்தில் கூட பார்ப்பனர்கள் வந்து கோயிலில் பூசாரிலாம் கிடையாது, அந்த இது ஒரு பார்த்தோம், ஒரு கல்வெட்டு கூட பார்த்து செப்பேட்டில் ஒன்று கூட பார்த்தப்போ என்ன சொன்னோம், மகாதேவ பிடாரன் அப்படின்ற அந்த கோயில் பூசாரி தான் வந்து கேட்குறாரு, எங்கள் கோயிலுக்கு கொஞ்சம் நிதி உதவி பண்ணுங்க அப்படின்னு ராஜேந்திரன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு தான் பண்ணுறாரு. அப்போவும் பார்ப்பனர்கள் இருந்தாங்க, பார்ப்பனர்கள் தனி, இந்த பிடாரன்றது தனி. இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துக்கெல்லாம் பின்னாடி தான் பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க, இந்த கோயிலில் கோடிக்கணக்காக சொத்து இருக்குடா, இதை ஆட்டையை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்துடுறாங்க. வரும்போது தான் இந்த லிங்க புராணம் கருட புராணம்னு கன்றாவியெல்லாம் எழுதி வச்சு கடவுளையே மாற்றிக்கிட்டவங்க. மற்றவங்களாவது என்னது மதத்தை மாறி போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வேற ஒருத்தன் வச்சுருக்கிற கடவுளை எடுத்து என்னோட புராண கதையில் இருக்குப்பார் அப்படின்னு அதுக்கு ஒரு கதையை சொல்லி கடவுளையே மதம் மாற்றுற குரூப் இது. இதெல்லாம் தாண்டி சரி, இதெல்லாம் அந்த காலத்தில் தானே சார் பண்ணாங்க, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இன்றைக்கும் மதம் மாற்றுறாங்களே அப்படிம்பாங்க சில பேர். ஆனால் உண்மை என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் இஸ்கான் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை இந்த பொதுவான பேரை சொன்னால் உங்களுக்கு தெரியும்.
ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு இயக்கம், இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அதோட அந்த அமைப்பின் பெயர் தான் வந்து இஸ்கான் அப்படின்னு பேர். இன்டர்நேஷ்னல் கான்சைன்ஸ் ஆஃப் சாரி இன்டர்நேஷ்னல் கிருஷ்ணா கான்சைன்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதுதான் இஸ்கான் அப்படின்னு பேர். இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சைன்ஸ் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே இருக்க அமெரிக்காக்காரனை போய் மதம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்க பணக்காரனை பார்த்து, அது அங்கே இருக்க கருப்பன்டையும் போவான், யார் வில் ஸ்மித் மாதிரி ஆளுங்கள்கிட்ட போவான். வில் ஸ்மித் மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணுவாங்க, லூஸ் மாதிரி என் உள்ளே இருந்த அர்ஜுனன் வெளியே வந்து விட்டான் பகவத்கீதையை படித்து அப்படின்னு அவனும் பேட்டியெல்லாம் கொடுப்பான், விளம்பரம்லாம் பண்ணுவாங்க. ஏன் வில் ஸ்மித்தை வந்து நீ அமெரிக்காவில் போய் மதமாற்றணும்னு ட்ரை பண்ணுற இதே பார்ப்பனர்கள் ஆப்பிரிக்க நாட்டில் போய் யாரையும் மதமாற்றுறது கிடையாது. ஏன், ஆப்பிரிக்க நாட்டில் காசு கிடையாது, புரியுதுங்களா? அதாவது கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ மதம் மாற்றும் போது என்ன நடக்குது, அந்த மக்களுக்கு தங்கள் வாழ்விலிருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு படிநிலையிலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்குது. ஆனால் இவங்க போய் யார் மதம் மாற்றுறாங்க, ஏற்கனவே படிநிலையிலும் பணத்திலையும் வர்க்கத்திலையும் பண வசதியிலையும் மேலே இருக்கிறவனை போய் என் மதத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட காசு ஆட்டைய போடுறாங்க. ஸோ இந்த பார்ப்பனியம் எப்போவுமே என்ன பண்ணுமோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, எங்கே பணம் இருக்கோ அங்கே போய் அதை அந்த பணத்தை ஆட்டைய போடுறதுக்கு உண்டான வேலையை மட்டும்தான் செய்யும். கேட்டால் நீயும் இந்து நானும் இந்து வா இந்த சந்து அப்படிம்பாங்க, கரெக்டாக? ஸோ பார்ப்பனியம் எப்போதுமே வந்து தான் செய்யும் வேலைகளை அடுத்தவர்களின் குற்றமாகவே நமக்கு அடையாளம் காட்டி பழக்கிருச்சு, அதை புரிஞ்சுக்கிங்க. நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ் நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.